இன்டர்வியூ பண்ண போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லா ஜிம்முக்கு போற எல்லா லவ்வர்ஸ்க்கும் வந்து இவரை பிடிக்கும், என்னடா லவ் பண்றத பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா கிடையாது, ஜிம்ம லவ் பண்றவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். சோ அந்த வகையில வந்து மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் யூனிவர்சிட்டி, மிஸ்டர் தமிழ்நாடு இப்படின்னு சொல்லி வரிசையா அப்படியே குவிச்சு குவிச்சு வச்சிருக்காரு பட்டமா. சோ இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு லிஸ்ட் ஒரு நாள் போதாது. சோ அந்த அளவு வந்து வாங்கி வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்மளாம் பண்ணணும்னா பல ஜென்மங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் தியாகம் பண்ணி இருந்தா தான் பண்ண முடியும். சோ இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா பண்ணியிருக்காரு. அவரு வெல்கம் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் டு அவர் ஷோ ராஜசேகர் மாஸ்டர். Thank you. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை அவர் கை குலுக்கும் போதே வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு அன்பு அன்புல வந்து கையை குலுக்கிறதே ஒரு விதத்துல நம்மள கையை போயிடும் போல இருக்கு. பட் இருந்தாலும் ஸோ மாஸ்டர் வந்து மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் சென்னை, வேற என்னென்ன மாஸ்டர் இருக்கு, மிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஸோ இப்படி இதெல்லாம் உங்களை கூப்பிடும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சந்தோஷம் தான், எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நம்ம ஒரு மரியாதையாக ரெஸ்பெக்டாக பேசும்போது ஒரு தனி மரியாதை, அது எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம், ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதே ஹாப்பியோட ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹாப்பியா பண்றீங்களா? அப்போ மட்டும் ரொம்ப கோபம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹாப்பியா இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், பட் ஹாப்பியா தான் பண்றேன், லைக் பண்ணி பண்றேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? டெய்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் 2 hours to evening 2 hours, daily 4 hours compulsory practice பண்ணுவேன். Daily 24 hoursல 4 hours வந்து ஒர்க் அவுட்டுக்கு வந்து ஒதுக்கி இருக்காரு. ஸோ அந்த ஒதுக்கினா மட்டும்தான் இவ்வளோ வந்து அவார்ட்ஸ் வந்து எல்லாரும் வாங்க முடியும். ஸோ சத்தியமா எல்லாரும் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, ஆனால் அவர் வந்து டெய்லியும் 4 hours ஒதுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணா மட்டும்தான் ஒரு சிலர் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்? நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறோம், ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், இது நம்மளால ஒர்க் அவுட் பண்ணுற இது வந்து கரெக்டாக என்ன இருக்கோ நேச்சுரல் ஃபுட் நம்ம எவ்வளவு இன்டேக் பண்றோமோ நல்ல மசில் குரோத் கிடைக்கும். நம்ம பாடி பில்டிங் பண்றதுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஹெல்ப் வந்து ஃபுட்டு தான். மெயின் ப்ரோட்டீன், எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவல் பை கார்போஹைட்ரேட்ஸ், மினரல், சயின்ஸ், என்ன இருக்கோ நம்ம ஃபுட் எவ்வளோ இன்டெக்ட் பண்ணுறோம் அவ்வளோ ரிசல்ட் இருக்கும். ஃபுட் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜிம்முக்கு ஒரு பொதுவாக வரவங்கலாம் வந்து நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன்டா, ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோம், ஸோ காம்படிஷன்லாம் வருது, நான் கொஞ்சம் வெயிட் சீக்கிரமாக போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நல்லதா இல்லை பண்ணக்கூடாது? ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது எடுக்கலாம். இப்போ ஆர்லிக்ஸ் பூஸ்ட் என்ன தெரிஞ்சு நம்ம எடுக்கிறோம், ஸோ நம்ம குரோத் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். பட் ஸ்டெராய்ட்ஸ்ன்றது யோசிக்க வேண்டிய விஷயம், அது வேண்டாம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலஞ்சாக தான் இருக்குது நம்ம சொல்ல முடியும். இது அதாவது பாடி பில்டப் பண்ணணும், நான் பாடி பில்டர் ஆகணுன்றது ஜிம்முக்கு வந்தால் மட்டும் போடாது, ப்ராக்டிஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கேற்ற மாதிரி டயட் இம்பார்ட்டன்ட், இது மூணுமே சேலஞ்சஸாக எடுத்தால் மட்டுமே பாடி பில்டிங்கில் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ எனக்கு சின்ன கேள்வி மாஸ்டர், நான் அது கேட்கலாமா? எனக்கு நிஜமா நான் எதிர்பார்க்காத ஒண்ணுதான் இது எனக்கு லைஃப்ல. பட் ஃபர்ஸ்ட் நான் காம்படிஷன் பண்ணும்போது நான் எதிர்பார்க்கல, நான் இந்த அளவுக்கு ஒரு வண்டான்னு எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் காம்படிஷன் செகண்ட் காம்படிஷன் பண்ண எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், என்னால் முடியும், நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு. இதுக்கு உறுதுணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய கோச் ஜெகநாதன் அவர்களும் என்னுடைய அம்மா. என்னுடைய அம்மா வந்து ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துச்சு, நான் வருவேன், என்னால் முடியும், நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நல்லாவே பண்ணியிருக்கேன், பண்ணுவேன், இன்னும் பண்ணுவேன், இன்னும் நிறைய பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ பாடி பில்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து ஜிம் வைக்கிறாங்க, ஜிம் வச்சுட்டு அவங்க ஒரு சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம ஜிம் நடத்தி மற்றவங்க சொல்லித்தரலாம் அப்படின்னு? எப்படி சொல்கிறது, நிறைய பசங்க நம்ம வந்து கேட்குறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, நிறைய பேர் கேட்குறாங்க மாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொண்டு போய் இன்னொருத்தர் ஜிம்மில் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஜிம்மில் இன்னொருத்தர் வந்து வெளியால் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களே அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள்
என்னடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்ட்ரைக் ஆச்சு, சரி ஓகே இனிமேட் நம்ம ஒரு தனியாக ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுவோம் உருவாக்குவோம் அப்படின்னு நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு. நம்ம ஜிம்லேருந்து காம்படேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் காம்படிஷன் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய பேர் ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்காங்க, நிறைய பேர் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டுருக்காங்க, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ கடைசியாக என்னன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக எதுவாக இருக்கும்? ஸோ எனக்குலாம் வந்து நார்மலாக ஒரு விஷயம் வந்து ஸோ ஏஞ்சி போயிட்டு பால் வாங்கிட்டானா கூட ஒரு நாள் செய்யலாம் ரெண்டு நாள் செய்யலாம். ஸோ இது ஒரு ஜிம் அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட்டாக கலை மாரி வந்து எப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக எங்கே இருந்து உங்களுக்கு அது வந்து தினம் தினம் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு மணி நேரம் தினம் தினம் ஒதுக்குறது அது எப்படி பண்ணுறீங்க? எப்படி சொல்கிறது, ஒரு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு தான் இன்ட்ரெஸ்ட், படிப்பு தான். வீட்டில் வந்து சொல்லி சொல்லி படிக்கிறவங்க நிறைய பேர், சில பேர் சொல்லாமே படிக்கிறவங்க நிறைய பேர், அந்த மாதிரி வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ். அதாவது என்னென்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தா ஐசிஎஃப்ல தான் நான் படித்தது. அங்கே படிக்கும்போது பார்த்தா ஹையர், அதாவது ஐசிஎஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தது. அந்த ரூட்டை அங்கே நடந்து போகும்போது நிறைய பாடி பில்டர்ஸாக பார்ப்பேன், அவங்கள பார்த்து ரொம்ப நான் அச்சீவ் பண்ணணும், அவங்கள பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறைய, அவங்கள பார்த்து ரொம்ப நான் ஒரு மாதிரி நின்றுருக்கேன், ரோட்டில் நின்று திரும்பி பார்த்துருக்கேன், அவங்கள பார்த்து நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய சதர்ன் ரயில்வே பாடி பில்டர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் நான் பண்ணுற நான் லெவன்த்து படிக்கிற காலத்தில் அதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நம்மளும் இது மாதிரி வருவோமா வர முடியுமா பண்ண முடியுமா அப்படின்னு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நானும் ஒரு சதர்ன் ரயில்வேயில் நானும் ஒரு சதர்ன் ரயில்வே பாடி பில்டராக இன்றைக்கி வந்திருக்கேன், நல்லாவே வந்திருக்கேன். நல்லா வந்திருக்கீங்கன்றது நான் கண்டிப்பாக சொல்லுவோம் சார். ஸோ ஜிம் இப்படி நடத்திட்டுருக்கீங்க, இது எவ்வளோ வருஷமாக வந்து இந்த ஜிம் வந்து இப்போ நடத்திட்டுருக்கீங்க? இந்த ஜிம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக இந்த ஜிம் நல்லா ரன் ஆகிட்ருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கேன். ஸோ வேறு எங்கேனா பிரான்ச்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை வெறும் நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? பிரான்ச்சஸ்ன்னு இன்னும் இதுவரையும் ஆரம்பிக்கலை, ஃபஸ்ட் பிரான்ச்சஸ் இது தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபஸ்ட் பிரான்ச்சஸ் நல்லா போயிட்டுருக்கு, நிறைய பேர் இங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம் பாடி பில்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அதே வந்து பாடியோட போஸ்டர் அவங்க வந்து எந்த அளவு காட்டுறாங்க அதில் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவு வந்து க்ரூம் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை சொல்லித்தரீங்க? இப்போ போஸ்ட் கொடுக்கணும், ஒருத்தர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து போய் ஆன் ஸ்க்ரீன் எப்படி நின்று நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ கிட்டத்தட்ட வந்து அந்த காம்படிஷன் அப்படின்றப்போ போஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த போஸ்ட்க்கு வந்து அவங்க எப்படி அது மெருகி ஏற்றுக்கிறாங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கிறது பாடி பில்டிங் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது ஆக்சுவலி என்னென்னா பாடியை பில்டப் பண்ணுறோம், மசிலை பில்டப் பண்ணுறோன்றதெல்லாம் இங்கே பண்ணிடுவோம். போஸ்டிங்கிறது வந்து நம்ம அங்கே காம்படிஷனில் மட்டும் தான் போஸ்டிங் காமிப்போம். அந்த காம்படிஷன் போஸ்டிங் காமிக்கும்போது இங்கே தனியாக வச்சு ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு செஷன் மாதிரி எடுத்து பண்ண சொல்லிக் கொடுக்கலாம். பட் ஒரு ஒரு ப்ராக்டிஸ் ஒரு ஒரு கிளாஸ் பைசப்ஸ் பண்ணும்போதும் சரி, செஸ்ட் பண்ணும்போதும் சரி, ஷோல்டர் பண்ணும்போது சரி, ஒரு ஒரு ப்ராக்டிஸ் ஒரு ஒரு செட்டும் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மசில் இப்போ பைசப்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா பைசப்ஸ் ஒரு 5 செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவரை அப்படி போஸ்ட் பண்ண வைக்கலாம். ட்ரைசெப்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவரை அந்த ட்ரைசெப்ஸ் மசில் டைட் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் பண்ணும்போது செஸ்ட் மசில் டைட் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்குற ஒரு பக்கம் இருந்தாலும் தனியாக அதுக்குன்னு ஒரு செஷன் இருக்குது போஸ்டிங்காக, அது தனியாக ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்தா ஓகே கேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எந்த பேசிஸில் நம்ம வந்து ஜிம் காம்படிஷனில் போகிறவங்கள செலக்ட் பண்ணுறாங்க? ஸோ ஒரு சில பேர் வந்து பல்காக இருக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து கட்ஸ் இருக்காங்க. ஸோ இது எந்த பேசிஸில் வந்து அவங்க வின்னருன்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க? இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், தவிர வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. நார்மலாக நீங்கள் உள்ள நிறைய வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எந்த கிரைசிஸ் க்ரைடேரியாவில் அவங்க வந்து அதை செலக்ட் பண்ணி வின்னர் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க? கண்டிப்பாக இது ஒரு நல்ல குட் க்வெஸ்சன். இப்போ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் எப்படி ஒரு ஒரு ஜட்ஜஸும் எப்படி இந்த ஒரு பாடி பில்டர் காம்படேட்டரை எப்படி அவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் வரையும் பிளேஸ் இருக்குது. ஸ்டேட் ஒரு ஸ்டேட் மீட்லேயும் சரி, ஒரு நேஷனல்ஸ் மீட்லேயும் சரி, 5 to 6 பிளேஸ் வரையும் இருக்குது. அது எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பல்காக இருக்கவங்க மஸ்குலராக இருக்கவங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது மாஸ் வித் மஸ்குலர் இது ரெண்டுமே பார்ப்பாங்க. ஒரு ஒரு மசில்ஸோட கட்டிங் பார்ப்பாங்க. அதாவது இப்போ டபுள் ஆம் பைசப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மசிலோட சைஸு, அதுக்கான கட்டிங் சர்ப்ரேஷன், சிமெட்ரிக் பாடியோட சிமெட்ரிக்கு. ஒரு அப்டமன் எடுத்திங்கன்னா அதோட சிமெட்ரிக், அதோட கட்டிங் சைஸு. பட் ஒரு லெக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ கட்டிங்ஸ் இருக்குது, என்ன அது என்ன சர்ப்ரேஷன் எல்லாம் பார்ப்பாங்க. அதுமாரி பேக் மசில், ஒரு ஒரு மசிலையும் பார்த்து தான் ஒரு ஒரு ஜட்ஜஸும் ஒரு ஒரு போஸிங்க்கு ஒரு ஒரு மசிலையும் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. இவரோட இவர் பெஸ்ட்டாக இருக்காரு, இவரோட இவர் பெஸ்ட்டாக இருக்காரு, இவரோட அவர் பெஸ்ட்டாக இருக்காரு. ஒரு ஒரு மஸ்லோடையும் பார்த்தா அந்த 7 கம்பல்சரி போஸஸில் தான் ஒருத்தர் நல்ல குவாலிட்டியாக இருக்காரு, தரமாக இருக்காரு, ஆண் அழகன் அப்படின்னா அவருடைய பாடியோட அழகு ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஆண் அழகன் போட்டியோட ஒரு ஒரு இது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே மோஸ்ட் மஸ்குலர், அதாவது எல்லாரோடையும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் மஸ்குலாட்டி இருப்பார், மோஸ்ட் மஸ்குலர். அதாவது பாடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஃபேட்டாக இல்லாமல் ஃபுல் மஸ்குலாட்டி இருப்பார், மோஸ்ட் மஸ்குலர் போஸ். அதுக்கும் தனியாக ஒரு அவார்டு இருக்குது. அது மட்டும் மியூசிக் போஸ்ன்னு ஒன்று இருக்குது. மியூசிக் போஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்டிங்லேயே மிக்ஸ் ஆனது ஒரு மியூசிக் போஸ். என்னென்னா
அவங்களோட சவுண்ட் கம்பல்சரி போஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த மியூசிக் ஆன் பண்ண வச்சு அவங்களை நல்லா போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தரமாக போஸ்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு இடமும் இந்த பாடி பில்டிங்கில் இருக்கு. அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து மறக்க முடியாத ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கும், நிகழ்வுகள் இருக்கும், அந்த தருணத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஸோ இங்கே இருக்கிறதுலே வந்து நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு அவார்ட் த பெஸ்ட் உங்களுக்கு வந்து மறக்க முடியாதது இது? கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு மறக்க முடியாத அவார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்கு, நான் இதில் எதுவுமே நான் சூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காம்படிஷன் நான் பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா நேஷனல்ஸ். பெருசாக ஒன்று பெருசாக எதிர்பார்த்தா சின்னதாக ஒன்று காமிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்கள் இதை வந்து இந்த இந்த சிறுசு நினைக்க வேணாம், இத்தனோண்டு ஒரு சிம்மை வச்சு உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பேசுவோம், பேச முடியுது. ஹைதராபாத்தில் என்னுடைய லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட், நேஷனல்ஸ் இருந்தால் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஷீல்டு. இந்த இத்தனை அவார்ட்ஸ் இருந்தாலும் என்னுடைய இதுவில் எல்லாமே இது ஒன்று தான் நான் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு அவார்ட்ஸாக நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப பிடிச்ச அவார்ட்ஸ் இதுதான் எனக்கு. இது என்ன அவார்டு? அந்த அவார்டு மிஸ்டர் இந்தியா. மிஸ்டர் இந்தியா, நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்டு வந்து இவர்கிட்ட நம்ம நிறைய டிப்ஸும் இருக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி இருக்கிற வாழும் லெஜெண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்படின்றதுதான் கேட்க முடியும். சோ இன்னைக்கு வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம அவர்கிட்ட நிறையவும் பேசிட்டோம், இதுக்கப்புறம் வந்து அவரோட ஒர்க் அவுட் டைம்ல வந்து நம்ம வந்து டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ ஜென்மம் வந்து இதுக்கு கடனாக திருப்பி கொடுக்க போகிறோம் தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஸோ ஜிம் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமே இல்லை, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெடிக்கேஷன், அதையும் தாண்டி மோட்டிவேஷன், நம்மளே மோட்டிவேட் பண்ணாதான். ஸோ வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து இங்கே இருக்கிற அச்சீவ் பண்ணி இங்கே கண் முன்னாடி வந்து ஸோ மிஸ்டர் இந்தியா அப்படின்ற ஒருத்தர் வாங்கி நம்மக்கிட்ட இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக சொல்லியிருக்காரு, அதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இதேமாரி மோட்டிவேஷன் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஸோ என் மனமார்ந்த மாஸ்டர் சார்பா ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ தாராளமாக நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அண்டில் திஸ் இஸ் ஹேமந்த் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நவரச பட்டறை.